மனிதன் வந்து உண்டாக்குறதுக்கு பதிலாக அவன் அழிக்கிற வேலையை நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனோ உங்களுக்காய் ஒன்றை அவர் உண்டாக்குகிறார். உங்களை உண்டாக்கினவர் உங்களுக்கு ஒன்றை உண்டாக்குகிறார். ஆண்டவர் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு. நமக்கு இடத்தை உண்டாக்குறதில்ல. இடம்னா எல்லாத்துலேயும் நான் சொல்கிறேன், வரலாற்றில் முக்கியமான இடத்திலே நீங்கள் பங்கு பெறும்படி அங்கே ஒரு இடத்தை அவர் உங்களுக்கு உண்டாக்குகிறார். ஆமேன். எத்தனை பேருக்கு இது வேணும்? ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான பிளேஸை உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் தேவன் தர விரும்புகிறார். ஆமேன். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை பார்க்க முடியும் பாருங்களேன். அப்போ கர்த்தருடைய விருப்பம் இப்படியாக இருக்கிறது, இடம் உண்டாக்குகிற ஒரு தேவன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதங்களில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை பாருங்கள். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு, எல்லாம் சொல்லாம நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஆமேன். இடத்தை யார் உண்டாக்குறா? கர்த்தரே உண்டாக்குறார். ஆமேன். எதுக்கு? நாம் பழுகும்படிக்கு பெருகும்படிக்கு இப்பொழுது. எப்பவுமோ நடக்க போறது கிடையாது, எல்லாம் சொல்லுங்க இப்பொழுது. For now the Lord has made room for us. Now, எல்லாம் சொல்லுங்க now. நல்ல இன்னும் சொல்லுங்க பார்க்கலாம். Now. Faith is now. விசுவாசனம் என்ன? இப்போது. எல்லாம் சொல்லுங்க இப்பொழுது. ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒன்று உண்டாகுதுங்க. ஏன் எத்தனை பேர் இந்த புரிதல் இருந்து நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்றேன், நாம் வார்த்தையை சொல்லும் போது அங்க உண்டாகிறது. ஆமேன். இடம் உண்டாகுது இயேசுவின் நாமத்தினாலே. உங்க வாழ்க்கையிலுக்கான செழிப்பின் இடம், உங்களுக்கான இலைப்பாறுதலான இடம், உங்களுக்கான தேவன் வைத்திருக்கிற ஸ்தானங்கள், உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் அவர் வைத்திருக்கிற மேன்மைகள் உண்டாகிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். சில சூழ்நிலைகளை பார்த்தா என்னடா இது, ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க போல, நம்மளை ஓடிக்கிட்டே இருக்க வைப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது சூழ்நிலையை பார்த்தா. ஆனால் அப்படி கிடையாது. இந்த சூழ்நிலைக்கு நடுவில் தான் தேவன் நமக்கு இடம் உண்டாக்குகிறார். மனிதன் வந்து உண்டாக்குறதுக்கு பதிலாக அவன் அழிக்கிற வேலையை நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனோ உங்களுக்காய் ஒன்றை அவர் உண்டாக்குகிறார். உங்களை உண்டாக்கினவர் உங்களுக்கு ஒன்றை உண்டாக்குகிறார். ஆமென். எ கிரியேட்டர், எ மேக்கர். அவர் பாருங்கள், அவர் தான் சிருஷ்டிக்கிறவர், அவர் தான் உருவாக்குகிறவர். அவர் வந்து உங்களுக்கென்று ஒரு இடத்தை என்ன பண்ணுறாரு? உண்டாக்குகிறார். உங்கள் 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 வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் நன்றாக இருப்பதற்கு ஒரு இடத்தை அவர் நமக்கு ஏற்படுத்துகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஏமா இது நம்ம நம்பணும்.